நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ராஜாவுமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். திறந்த வேதாகமத்தோடும் திறந்த இருதயத்தோடும் வாருங்கள், இன்றைக்கும் வேதத்தை தியானிப்போம் ஆக. ஆமேன். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, இயேசுவின் நாமத்தில் நமக்கு வெற்றி உண்டு. எரேமியாவின் புஸ்தகம் அதிகாரம் 3. அப்பொழுது பிரதான ஆசாரனாகிய எலியாசிபும் அவன் சகோதராய ஆசாரிலும் எழுந்து ஆட்டு வாசலை கட்டினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நெகேமியா அலங்கம் கட்டுவதின் அவசியத்தை ரொம்ப தெளிவாக சொல்கிறார். ஏன் இந்த பாருங்கள்லாம் உடஞ்சி கிடக்குது, நமக்கு பாதுகாப்பு இல்லை, அவசியத்தை சொல்கிறாரு. எந்த அளவுக்கு எந்தெந்த பகுதிகள் பழுதடைந்திருக்குங்கிறதையும் அவன் குறிப்பிட்டு சுட்டி காட்டுறாங்க. பாருங்கள், அந்த குப்பைமேடு இப்படி இருக்குது, இந்த ஊரணி வாசலில் பார்த்தேன் அங்கே இப்படி இருக்குது, இந்த பள்ளத்தாக்கின் வாசல் அப்படி இருக்குது, அப்புறம் அந்த மீன் வாசல் பக்கம் போனேன் அது இப்படி இருக்குது, எல்லா விவரத்தை எல்லாம் சொல்கிறார். சுட்டி காட்டினோட எல்லாருக்கும் உற்சாகம் அடைஞ்சிச்சு. இப்போ இவ்வளோ தூரம் கலை, அதாவது அதுதான் தலைவனுடையதான இது, கலைப்பணியினுடையதான, ஆமாம், ஆய்வு, அந்த தனிநபர் ஆய்வு அவன் செய்து வச்சுருந்தான். அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான், ஆமாம், ஸ்தோத்திரம், இன்ஃபர்மேஷன்ஸ் அதிகமாக தேவை தலைவர்கள் வேலைக்கு முன்பதாக. அப்போ எல்லாம் சுட்டி காட்டுறேன், எல்லாம் உற்சாக அவங்க வேலை செய்யத்துவங்கினாங்க. அவங்க எப்படி வேலை செஞ்சிங்கன்னா, அவர் அவர்கள் வீட்டிற்கும் அவங்கவுங்க வீட்டுக்கும் அவங்கவுங்க குடியிருப்பு பகுதிக்கும் பக்கத்தில் உள்ள அலங்கத்தை கட்டத்தவங்க. அதுதான் சொன்னான், இங்கேருந்து இடமெல்லாம் மாறிப்போக வேண்டாம், நீங்கள் இருக்கிற இடத்துல, சிலருடைய வீடுகள் வந்து அந்த அலங்கத்தை ஒட்டி இருக்கும், சில வீடுகள் அந்த பகுதியில் இருக்கும், அந்தந்த வீட்டிற்கும் அந்தந்த குடியிருப்புக்கும் பக்கத்தில் இருக்கிறதான அந்த மதிலை கட்டும்படி உற்சாகப்படுத்தினாங்க. அப்படியே கட்ட ஆரம்பித்தாங்க. பிரதான ஆசாரியன், அதாவது பொதுவாக ஆட்டு வாசல் அப்படின்னு ஒன்று சொல்லுது பாருங்கள், 10 வாசலை குறித்த குறிப்பு இங்கே இருக்குது, அதை பற்றி நான் சொல்லுவேன். ஆட்டு வாசல்னு சொன்னால் இந்த பலி மிருகத்தை கொண்டது அங்கே, அதை அடுத்து அந்த ஆட்டு வாசலை சுற்றி பிரதான ஆசாரியர் தான் மெயினாக இருப்பாங்க. ஏன்னா அது வந்து பலி செலுத்துகிற மிருகங்கள் கொண்டு வருகிற பாதை. சரி, அங்கே அவங்க வீட்டு கட்ட துவக்கியிருக்காங்க.
எல்லாரும் பிரதான ஆசாரியர்கள் வேலை செஞ்சுருக்காங்க, பிரபுக்கள் வேலை செஞ்சுருக்காங்க, ஆசாரியர் அதிகாரிகள் வேலை செஞ்சுருக்காங்க, மூப்பர்கள் வேலை செஞ்சுருக்காங்க, பிரபலமானவர்கள் வேலை செஞ்சுருக்காங்க, சாதாரணமானவர்கள் வேலை செஞ்சுருக்காங்க. அப்போ மீன் வாசல் அப்படின்னு சொன்னால் மீன் பிடிச்சி மீன்களை கொண்டு வர்றதான அந்த வாசல், அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, அதுக்கு உத்தரம் பாவி, அதுக்கு கதவு போட்டு பூட்டு போட்டு ஃபுல் ஒர்க்கு அவங்க முடிச்சிருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக பழுது பார்த்து, சில இடங்களில் பழுது பார்க்க வேண்டியது இருந்துச்சு, பழுது பார்த்து என்ன செஞ்சாங்களாம், ஆமாம் பழுது பார்த்து கட்டினாங்களாம். அஞ்சாம் வசனம் பாருங்கள், அங்கே அவர்கள் அருகே தெக்கோவா ஊரார் பழுது பார்த்து கட்டினாங்களாம், அவருடைய பிரபுக்களோ தங்கள் ஆண்டுடைய வேலைக்கு தங்கள் கழுத்தை கொடுக்கும். சில பிரபுக்கள் கொஞ்சம் வேலை செய்யாமல் இருந்துருக்க ஒத்துழைக்கலை, இருக்கும் 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 ஸ்தோத்திரம். இதெல்லாம் அந்த நெகேமியா புஸ்தகம் வாசிக்கும் போது ஒரு லீடர் கற்றுக்கொள்ள வேண்டியதான முக்கியமான படம். எதிர்ப்புகள் இருக்கும், ஒத்துழையாமல் கூட இருக்கிறவனே ஒத்துழையாமல் இருப்பான், அவனுக்கு என்ன காரணமோ தெரியலப்போ. அவன் வேலைக்கு கழுத்தை கொடுக்கவில்லை. ஒரு குரூப் அவனெல்லாம் வேலை செஞ்சுருக்கலாம், செய்யலாம், அவனெல்லாம் வேலை செஞ்சு அன்றைக்கி எவ்வளவோ நம்ம வளர்ந்துருக்கலாம், எவ்வளவோ காரியங்களை செஞ்சுருக்கலாம், சின்னும் கொஞ்சம் கூட சீக்கிரமே வேலையில் முடிச்சிருக்கலாம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி சில ஆட்கள் வேலை செய்யலை தான், செய்ய மாட்டாங்க, அதுக்காக வருத்தப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. சில பிரபுக்கள் என்ன செய்யலை, அவங்களாம் பிரபுக்கள் தானே, அப்படிதான் சொல்லணும், பிரபுக்கள் ஆண்டு கழுத்தை கொடுக்கல, வேலையை கழுத்தை கொடுக்கணும், கழுத்தை கொடுத்து வேலை செஞ்சுருக்காங்க. அதைத்தான் ஆமாம் ஸ்தோத்திரம், ஆக்கில்லா பிரஸ்கில்லா பார்த்து பவுலப்பசன் அவர்கள் என் ஊழியத்தில் கழுத்தை கொடுத்தவர்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ எப்போ ஆமாம் வெளியே இருந்து எதிர்ப்பு, உள்ளே இருந்து ஒத்துழையாதவர்கள் இருக்கத்தான் செய்வாங்க. ஆமாம் அப்போ அந்த காரியங்களை பாருங்கள், எல்லா பிரபுக்களும் ஒத்துழைக்கலன்னு சொல்ல முடியாது, சில பிரபுக்கள்லாம் ஒன்பது பண்ணா. ஏனாம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு, நதிப்பு அதிபதியின் சமஸ்தானம் மட்டும் அவங்க பழுது காத்து கட்டினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து அவர்கள் அருகே தட்டார் வேலை செஞ்சாங்க, அவங்க கொல்லன், அவங்க தைலக்காரங்க, அவங்கெல்லாம் பார்த்துருக்காங்க. ஒன்பதாம் வசனத்தில் எருசலேம் பட்டணத்தின் பாதிக்கு பிரபுவாக இருந்த ஊரின் குமாரன் ரெப்பாயா பழுது பார்த்து கட்டியிருக்கிறான். இப்படி அவர்கள் பன்னிரெண்டாம் வசனம் பாருங்கள், பன்னெண்டாம் வசனம் முக்கியமானது. அவன் அருகே எருசலேம் பட்டணத்தின் மறுபாதிக்கு பிரபுவாகிய ஆலோகேசின் குமாரன் சல்லுமும் அவன் குமாரத்திகளும் பழுது பார்த்து, பெண்களும் வேலை செஞ்சுருக்காங்கிறத இந்த பன்னெண்டாம் வசனம் போட்டு காட்டுறேன். பெண் பிள்ளைகளும் வேலை செஞ்சுருக்காங்க, குமாரத்திகளும் சகோதரிமார்களும் வேலை செஞ்சுருக்கிறாங்க. ரொம்ப ஒரு அழகான வசனம். அதே இது 13 வசனத்தில் இன்னொரு கூடுதலான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். குப்பை மேட்டு வாசலை வேலை செஞ்சுருக்காங்க, குப்பை எவ்வளோ கலந்துருக்காங்க, குப்பை ஊர் குப்பையெல்லாம் தள்ளி போட்டு வளர்ந்த அலங்கத்தை கட்டியிருக்காங்க. அவன் 1000 மூலம் கட்டினார்கள், மற்றெல்லாம் எவ்வளோன்னு சொல்லலை. அப்படின் என்ன அர்த்தம்னா, அவங்க கூடுதலாக பிரயாசப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத நாம் அங்கே சுட்டி காட்ட நான் விரும்புகிறேன். இன்னொரு வார்த்தையை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன், என்னென்னு பார்த்தீங்கன்னா 20 வசனத்தை பார்த்தீங்கன்னா, இன்னொரு வார்த்தையை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். 20 வசனத்தில் பிரதான ஆசாரனாகிய எலியாசாவின் வாசற்படி மட்டும் இருக்கிற பின்னொரு பங்கை வெகு ஜாக்கிரதையோடைய பழுது பார்த்து கட்டினா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன், வெகு ஜாக்கிரதையாக. அப்போ கட்டினார்கள், அப்புறம் ஜாக்கிரதையோடு கட்டினார்கள், அப்புறம் மிக ஜாக்கிரதையோடு கூட கட்டினார்கள். அப்போ சிலர் ஊழியம் செய்கிறாங்க, ஊழியம் செய்கிறவங்களோ அல்லது ஒத்துழைக்கிறவங்களோ, இப்போ லீடர்ஸாக வச்சுருக்காங்க, நம்ம சபையிலையும் லீடர்ஸ், ஏரியா லீடர்ஸ் இருக்காங்க. சிலர் வேலை செய்கிறாங்க, சிலர் கொஞ்சம் எச்சரிக்கையோடு ஜாக்கிரதையோடு அம்மா வேலை செய்கிறாங்க, சிலர் மிக ஜாக்கிரதையோடு வேலை செய்கிறாங்க. இருக்கத்தான் செய்யும், ஒத்துழையாதவங்க இருப்பாங்க, ஏதோ வேலை செய்கிறவங்க இருப்பாங்க, கொஞ்சம் முயற்சி எடுத்து பிரயாசப்பட்டு வேலை செய்கிறவங்க இருப்பாங்க, அதிக பிரயாசமும் அதிக கவனமும் அதிக எச்சரிக்கையோடு வேலை செய்கிறவங்களும் இருக்கத்தான் செய்வார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ மிக ஜாக்கிரதையாக வேலை செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னும் அப்படி தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது இன்னொரு இடத்துல பார்த்தா 23 வசனத்தில் அசரியா தன் வீட்டின் அருகே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினார். பரவாயில்ல, அவன் தன் வீட்டுக்கு அருகில் கட்டியிருக்கான். சில தூரமான இடத்த கூட கட்டி முயற்சி எடுத்தவங்க இருக்காங்க, சில கூடுதல் பிரயாசம் எடுத்தவங்களும் இருக்காங்க, சில கடினமான பகுதியை கட்டினவங்களும் இருக்காங்க. இவன் வீட்டு பக்கத்தில் இருக்குது, தனக்கு பாதுகாப்பாக இருக்கணுங்கிறது. சரி ரைட், எப்படியோ நடக்குது பாருங்க. அவன் வீட்டின் அருகே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினானா. அடுத்து இன்னும் சில விஷயங்களை நம்ம அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய இன்னொரு வசனம் உண்டு. அது என்னன்னு கேட்டால் 32 வசனம். கோடியின் மேல் கோடினா நிறுத்தணும், கடைசி அந்த எண்டு இருக்குது பார்த்திங்களா, எண்டு கோடினா எண்டு. கோடியின் மேல் வீட்டுக்கும் ஆட்டு வாசலுக்கும் நடுவே இருக்கிறதை தட்டாரும் மளிகை கடைக்காரன் வச்சுருந்தவங்க வியாபாரிகள் பழுது பார்த்து கட்டினாங்களாம். அப்போ 1 வசனத்தில் ஆட்டு வாசலில் ஆரம்பித்து 32 வசனத்தில் ஆட்டு வாசல் வரைக்கும் கட்டி முடித்தார்கள் என்று பார்க்குறோம்.
லேலுயா. சரி, இப்போ இந்த இதில் இன்னும் கூடுதலான ஒரு ஒரு விவரத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். மொத்தம் அந்த எருசலேமில் 12 வாசல்கள் உண்டா, 12 வாசல் உண்டா. அந்த 12 வாசலில் ஆமாம், இங்கே 10 வாசல்கள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, 10 வாசல்கள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்குது. அது போக 2 வாசல் என்னங்கிறதையும் சொல்லவும் சின்ன விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். என்னென்ன, ஒன்று ஆட்டு வாசல். இந்த ஆட்டு வாசலில் தான் பலி மிருகங்கள் ஆமாம் உள்ளே கொண்டு, இயேசு கிறிஸ்து ஆமாம் இயேசு நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொன்னார் பாருங்கள். அப்போ ஒன்று ஆட்டுக்குட்டி. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, ஆட்டு நமக்காக பலியிடப்பட்ட ஆட்டுக்குட்டி எனும். அப்போ ரட்சிப்பின் அனுபவம். மீன் வாசல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மீன் வாசல் நேரத்தன்னா மீன் பிடிக்கிறவங்க, மீன் பிடிக்கிறவங்க. நம்ம நான் உங்களை மீன் பிடிக்கிறவங்களை பார்த்தோன்னா நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவளாக்குவேன். அப்போ அது வந்து சீசத்துவம் சமயம், அதாவது ஆத்துமாதாயம். முதலாவது ரட்சிக்க பண்ணும், ரெண்டாவது ஆத்துமாதாயம் பண்ணுற அளவுக்கு சீசத்துவத்தில் வளரணும். மூணாவது ஒரு 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 இதை பார்க்குறோம். மூணாவது வாசல் பழைய வாசல். மூணாவது வாசலுக்கு பேர் என்னது, பழைய வாசல்னு பார்க்குறோம். இந்த பழைய வாசல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எரேமியா புத்தகம் பூர்வ பாதை, வேதாகம கற்பனைகள் சாட்சிகளை நினைவுபடுத்தும் வரலாற்று. முன்னே எப்படி கற்றுனா பழைய பாதை, பூர்வ பாதை. புது பாதை போடாத, புதுசாக ஒன்றும் இல்லை. நம்முடைய திருச்சபைகள் இன்றைக்கி நடத்தப்பட திருச்சபைகளும் புது வழி கிடையாது. எல்லா ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு எழுதி கொடுத்த பழைய வழி, பூர்வ பாதையில் நம்ம செல்ல கர்த்தாவின் கிருபை தருவான். நாலாவது வாசல் பள்ளத்தாக்கின் வாசல். இது பள்ளத்தாக்கின் அர்த்தம் பாடுகளின் அவசியம், தாழ்மைப்படுகிற அனுபவம், தாழ்மையின் அனுபவத்தை நாலாவது வாசல் சொல். அப்போ முதல் வாசல் ஆட்டு வாசல் ரட்சிப்பு, மீன் வாசல் ஆத்து மாதாய சீசத்துவம், பழைய வாசல் வேத வசன வசனத்தை கற்றுக்கொண்டு வரலாற்றை சாட்சியாகமும். அதாவது வேதாகமும் சொல்லும்போது ரெண்டு விஷயம், ஒன்று நியாயப்பிரமாணங்கள், இன்னொன்று சாட்சியாகமங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அடுத்தது வேத எழுத்துக்கள் அப்படிங்கிறது தீர்க்க தரிசனம், தீர்க்க தரிசன வார்த்தைகளையும் பார்க்கும். அடுத்து நாலாவது பள்ளத்தாக்கு பாடுகளின் அவசியம். அஞ்சாவது குப்பை மேட்டு வாசல். அது என்னது, பாவத்தை அறிக்கையிடணும், அருவறுப்புகளை அகற்ற வேண்டும் அப்படிங்கிறத உணர்த்துகிறது குப்பை மேட்டு வாசல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆறாவது ஊரணி வாசல். ஊரணினா குளம், ஆமாம் குளம் கொட்டை ஊரணிங்காங்கல்ல அது மாதிரி. அப்போ ஊரணி வாசல்னா குளம். அது எந்த குதி குறிப்பாக இது எதையோ பக்கத்துலனா சீலோவாம் குளத்துக்கு பக்கத்தில் இருந்ததான ஒரு வாசல். இந்த வாசல் எதை குறிக்கிறது, ஆமாம் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை குறிக்கிற ஒரு வாசல். பரிசுத்தாவின் அபிஷேகம், தாழ்மை, தாழ்மைக்கு அப்புறம் பாவத்தை அறிக்கையிடுதல், ஊரணி வாசல். ஊரணி வாசலுக்கு அப்புறம் உள்ள வாசல் ஏழாம் வாசல் தண்ணீர் வாசல். தண்ணீர் அப்படிங்கிறது திருவசனம் முழுக்கினாலே நம்மை பரிசுத்தமாக்கப்படுதல், உபதேசங்கள், உபதேசங்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ தண்ணீர்னு பார்க்குறோம். அடுத்து எட்டாவது குதிரை வாசல். அப்போ தண்ணீர் வாசல்ங்கிறது வந்து நமக்கு வளர்ச்சி, இன்னும் கொஞ்சம் கூட கர்த்த தம்முடைய திருவசனத்தை வசனம் என்றதான திரு தண்ணீர்னால என்ன செய்யற நம்ம சுத்திகரிக்கிறார் அப்படிங்கிறது பார்க்க, பரிசுத்த வாழ்க்கை. தண்ணீர் வாசல் அப்படிங்கும்போது பரிசுத்த வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஆறாவது வாசல் என்னது, ஊரணி வாசல் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். இங்கே பரிசு தண்ணீர் வாசல்ங்கிறது பரிசுத்தின் அளவில் மேலே போகிறது. அப்போ முழங்கால் அளவு அல்ல, கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, இடுப்பளவில் நீந்தி நீந்தி போகணுமே தண்ணீர் வாசல். அது பரிசுத்தாவியானுடைய ஆழமாய பரிசுத்தாவினால் நடத்தப்படுவதற்கும் பரிசுத்தாவியானுக்கு ஏற்றபடி நடந்து கொள்கிற ஒரு அனுபவத்தை ஞாபகப்படுத்துகிறது தண்ணீர் வாசல். எட்டாவது வாசல் குதிரை வாசல். அது ஏன் குதிரை வாசல்னு சொன்னாங்க, குதிரை வாசத்தில் வாசலில் தான் யுத்தத்துக்கு புறப்படுவாங்களா. அப்போ யுத்தத்துக்கு புறப்படுற ஆவிக்குரிய யுத்தம், பாடுகள் வேறு, யுத்தம் வேறு. அப்போ நாம் சொன்ன எந்த ஒரு விஷயத்தை எழுப்புதல் வந்தாலும் எது, அப்போ நாம் எப்பவும் ஆவிக்குரிய போராட்டத்து தேவை. அதான் சில நேரங்களில் உங்கள் சரத்திலேயே வியாதியோ பலவீனமோ வந்தால் உடனே ஒருவேளை ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரா அப்படின்னு பார்க்கணும். இது ஒருவேளை சத்துருடைய போராட்டமா அப்படின்னு பார்க்கணும். பொதுவாகவே சொல்கிறோம் நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாரு, இது சத்துருடைய போராட்டமா. அப்போ நோயின்னா சொன்னால் மாத்திரையை போட்டோம் மருந்தை போட்டோம் சரியாகும், பேய் தொந்தரவு ஜெபிச்சாதான் போகும், சத்துரு போராடி தான் ஆகணும். அப்போ குதிரை வாசல் எதை ஞாபகப்படுத்துது, யுத்தத்துக்கு புறப்படுறது. அடுத்து ஒன்பதாவது கிழக்கு வாசல், ராஜாவின் வாசல். இந்த ராஜாவின் வாசல் என்னென்னா, கிழக்கு வாசலில் யுத்தத்துக்கு போயிட்டு ஜெயித்து விட்டு வரும்போது கிழக்கு வாசலில் ராஜா உட்கார்ந்துருப்பார், அது வழியாக உள்ளே நுழைவாங்க. அப்போ ராஜாவும் அவன், அப்போ ராஜா வருவார். அப்போ ராஜாவுடைய இயேசு மேசியாவை நினைவுபடுத்துகிற ஒரு வாசல், இயேசுவின் ரெண்டாம் வருகையை நினைவுபடுத்துகிற வாசல், ஆயிரவிட அரசாட்சியை நினைவுபடுத்துகிற வாசல். இதெல்லாம் நான் சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் படிக்கிற வசதியாக. பத்தாவது வாசல் பேர் மிப்காத் வாசல். மிப்காத் வாசல் 31 வசனத்தில் இருக்குது. மிப்காத் வாசல், இந்த மிப்காத் வாசல்னு சொன்னால் ஆய்வு செய்யும் வாசல். அதாவது ராஜா வந்து எல்லாத்தையும் வந்து அந்த காரியங்கள்லாம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாராம், ஆய்வு பண்ணுவாராம், விசாரிப்பாராம் எல்லா ஆட்களையும்.
அப்போ அது வந்து அப்போ அது எதை காட்டுன்னா நம்மை நாமே சோதித்து பார்க்கும் வாசகம். இந்த திருவிருந்து எடுப்பதற்கு முன்பதாக நம்மை நாமே சோதித்து பார்த்தால் அப்படின்னு சொல்லணும், நியாயம் தீர்க்கப்படும். அப்போ சோதி நம்மை நாமே ஆய்வு. அப்போ ஏன் இந்த பவுலப்போஸ்தலன் சொல்லும்போது அங்கே புதிய ஏற்பாட்டில் 1 கொரிந்தியர் 3 சொல்லும்போது நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பதாக நிற்போமே, நம்முடைய வேலையானது எத்தன்மை உள்ளது என்பது சோதிக்கப்படும். அது நம்மை நாமே சோதிக்கப்படும் நேரத்தம்னா அது விசாரிக்கப்படும், அது அளந்து அளவிடப்படும், அது வந்து என்ன செய்யப்படும், ஆடிட் செய்யப்படும். ஆமாம், ஆடிஷன் செய்யப்படும். 11வது வாசல் எப்ராயிம் வாசல், அது இரட்டிப்பான பலன் பெறும் வாசல். 12வது வாசல் காவல் வாசல், அதான் பிரிசன். அங்கே தான் என்ன இருக்குன்னா, ஆமாம், தண்டனை, சிறைச்சாலை. காவல் வாசல் சிறைவாசல், சிறை அங்கே இருந்துச்சா, நியாய தீர்ப்பு பண்ணி தண்டனை பெற்றுக்கொள்கிற இடம் தான் சிறைவாசல். இப்படி அது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இன்றைக்கி இந்த பகுதியில் கற்றுக்கொள்கிற ஒரு விஷயம், எல்லாரும் வேலை செய்தார்கள். ஸ்தோத்திரம். பிரபுக்கள் முதல், பிரதான ஆசாரியன் முதல், பிரபுக்கள், அதிகாரிகள், மூப்பர்கள், ஆமீன், தலைவர்கள், ஸ்தோத்திரம், பிரபலமானவர்கள், தட்டார்கள், தைலக்காரங்க, வியாபாரிகள், ஸ்தோத்திரம், கொள்ள வேலை செய்கிறவங்க, எல்லா விதமான வேலை செய்கிறவங்க, பெண்கள் வேலை செஞ்சுருக்கிறாங்க, ஆமாம், ஸ்தோத்திரம், சிறுவர்கள் எல்லாரும், அவரவர்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வேலை செஞ்சவங்க இருக்கிறான், வீட்டை விட்டு தூரமாக நடத்துகிற வேலை செஞ்சவங்க இருக்கிறான், கூடுதல் முயற்சி எடுத்து செஞ்சவங்க இருக்கிறாங்க, சில ஆட்கள் அதிமிக கவனமாக வெகு ஜாக்கிரதையாக செய்தவங்க இருக்காங்க, ஸ்தோத்திரம். ஆனால் ஏனோதானம் செஞ்சவங்க இல்லை, செய்ய வேண்டிய அளவுக்கு செஞ்சவங்க இருக்காங்க, செய்ய வேண்டியதை காட்டிலும் எதிர்பார்ப்பை விட அதிகமாக செஞ்சவங்களும் இருக்கிறாங்க, கழுத்தை கொடுக்கவங்க இருக்காங்க, அதே சமயம் கழுத்தை கொடுக்காதவங்களும் ஒத்துழையாதவங்களும் இருந்தாங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் கைகூடி வர பண்ணி பழுது பார்த்து கட்டினார்கள் என்று நான் பார்க்குறேன். லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தர் திருச்சபையில் நமக்கும் ஒரு பங்கு உண்டு. திருச்சபை இந்த வாசல்கள் அமேன் ஸ்தோத்திரம் கிறிஸ்தவனுடையதான அனுபவங்களை சொல்கிறது. கட்டப்படுதல் என்பது திருச்சபையில் நீங்களும் நானும் செய்யப்பட வேண்டிய வேலையை சொல்கிறது. நாமும் அவன் ஏதோ ரட்சிக்கப்பட்டோன்னு இல்லை, கர்த்தருக்கு வேலை செய்கிறவர்களாய் மாற கர்த்தர் கிருபை தருவார். உங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது பிரதர், உங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது சிஸ்டர். இந்த நாமக்கல்ல திருச்சபை, இந்த உங்களுடைய ஏரியாவில் திருச்சபை கட்டப்படுவதற்கு, தேவனுடைய ராஜ்யம் வருவதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய உங்கள் பணியை, உங்களுக்கு கொடுத்த கிருபையின்படி, நீங்கள் குடியிருக்கிற இடத்துல நீங்கள் உங்களால் எதை செய்யக்கூடுமோ, எவ்வளவு பிரயாசப்பட முடியுமோ அவ்வளவு பிரயாசப்பட்டு செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. நெகேமியா 3வது அதிகாரத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். 3வது அதிகாரத்தில் எல்லாரும் எந்தெந்த இடத்த கட்டினார்கள் அப்படிங்கிறதான காரியத்தை குறித்து போட்டிருக்குது. எல்லாருமே அவங்க என்ன செய்திருக்கிறாங்க, ஒரு சிலர் கழுத்தை கொடுக்கவில்லைன்னு இருக்குது, மற்றபடி எல்லாருமே என்ன செய்தாங்க, ஒத்தாசையாக அனுப்புனாங்க. ஆனால் எதிர்ப்பு, எல்லா சூழ்நிலையிலும் எதிர்ப்புகளும் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்முடையதான எல்லாருடையதான வாழ்க்கையிலையும் எல்லாமே நம்ம நினைத்த காரியங்கள் எல்லாம் சாதகமாக முடிகிறது இல்லை. நம்ம போராட்டத்தின் நடுவில் தான் நம்ம என்ன செய்யணும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, அதனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிறார். அதனால் நாம் தைரியமாக இருப்போம், தைரியமாக கத்திற்காக நம்ம பிரயாசப்படுவோம். அமேன். தட்டார்கள் பிரயாசப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம், ஆசாரியர்கள் பிரயாசப்பட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அமேன். இன்னும் வியாபாரிகள், சிறுவர்கள், பெண்கள் எல்லாருமே பிரயாசப்பட்டு, பிரபுக்கள் எல்லாருமே பிரயாசப்பட்டு கட்டியிருக்கிறாங்க. இந்த நாளில் தேவனுடையதான ராஜ்யத்தை கட்டுவதற்கு நம்ம எல்லாரும் முன் வருவோமா? அமேன். ஊழியக்காரர்கள் தான் கட்டணும்னு இல்லை, அமேன். நம்மால் ஆனதை, நம்மால் முயன்றதை, என்னென்ன காரியங்கள் நம்மளால் இயலுமோ அவைகளை நம்ம செய்வோம், செயல்படுத்துவோம், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். கர்த்தர் நம்மளை மகிமைப்படுவாராக. ஜெபம் பண்ணலாமா? அப்பா, இந்த நாளிலும் கர்த்தாவே ஸ்தோத்திரம்ப்பா. எல்லா ஜனங்களும் அமேன் இந்த மதிலை கட்டுவதற்கு முயற்சி எடுத்தாங்கப்பா. இந்த நாளிலும் கர்த்தாவே, நாங்களும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம், எங்களுடைய தனிப்பட்ட அப்பா ஸ்தோத்திரம் அமேன் அப்பா, ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டி எழுப்ப நீர் எங்களுக்கு கிருபை தாரும். எங்களுடைய சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். எங்களுடைய சபையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த அப்பா எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தரலும். எங்களால் ஆனதை ஒவ்வொருவரும் என்னென்ன காரியங்கள் நம்முடைய ராஜ்யத்திற்காக செயல்படுத்த வேண்டுமோ அந்தந்த வேலைகளை நாங்கள் செய்து முடிக்க, செய்து நிறைவேற்றி முடித்து கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் அமை வெற்றி சிறந்தவர்களாய் காணப்பட அனுக்கிரகம் செய்திடல வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்படியே ஆசீர்வதியும்
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.